வணக்கம், நான் பல்லவேசன் பிரம்மநாயகம். இந்தியாவில் மற்ற எந்த மாநிலங்களிலுமே இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் இது வரைக்கும் 69% இடஒதுக்கீடு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்படித்தான் கல்லூரி படிப்புகளில் சரி, வேலைவாய்ப்புகளில் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி தான் இது வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இதை தான் வந்து முழுக்கமாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே வராங்க. திரு மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் ஒரு மத்திய அரசில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, இடபிள்யூஎஸ் அப்படின்ட்டு. எக்கனாமிக்கலி வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அது வந்து ஒரு ஸ்லாப்பாக 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே யார் வருமானம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 10% இடஒதுக்கீடு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த இடஒதுக்கீடை பற்றி பேசுகிற நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது எப்படிங்க கொடுக்க முடியும், அவங்க தான் ஏற்கனவே முன்னேறி இருக்கிறாங்கள, அப்புறம் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும், இது ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை வராதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு ஸ்கூலில் இந்த ஏ செக்ஷனில் ஒரு 10 பேர், பி செக்ஷனில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இந்த ஏ செக்ஷனில் இருக்கிற 10 பேர் 69% இடஒதுக்கீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 69% இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி யாராவது ஒருத்தர் கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் மேல் லெவலுக்கு வந்திருப்பார், மீதி 9 பேரும் நான் அதை ஃபாலோ பண்ணியே படிச்சுட்டே வந்துகிட்டே இருப்பாங்க, எப்படியா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பி செக்ஷன் இருக்கு பாருங்கள், 9 பேரும் படித்து நல்லா முன்னேறி வேலை வேலைன்னு பெரிய ஆளாக இருப்பாங்க. அந்த ஒரே ஒருத்தர் ஏதாவது ஒரு சாதாரணமாக மீடியம் லெவலில் இருப்பார், அந்த ஒருத்தரையும் நாங்கள் முன்னேற்றுறோம் அப்படின்னு கொண்டு போகிறது தான் இந்த 10% இடஒதுக்கீடு. அதுக்கு இந்த 69% இடஒதுக்கீட்டிலேருந்து 10% எடுத்து இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாங்க. மற்ற எல்லோரும் என்ன சொன்னாங்க, இந்த தமிழ்நாட்டில் அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய சண்டை போட்டாங்க. உடனே மாநில முதலமைச்சர் என்ன பண்ணார், சரி வாங்க அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டுவோம், எல்லோரும் கூடி பேசி நம்ம ஒரு முடிவு எடுப்போம் இந்த இடஒதுக்கீடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க, எல்லாரும் போய் பேசினாங்க, இந்த மாதிரி 10% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுக்கூடாது, 69% இடஒதுக்கீடு ஏதாவது பாதிப்பு ஏற்படும், அப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து இது ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே முதலமைச்சர், அப்பா எல்லா கட்சியும் சொல்லிட்டாங்க நம்ம வந்து இதை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்திரிகையில் செஞ்சு பேட்டி கொடுத்தார், இந்த அரசு 10% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தாது, 69% இடஒதுக்கீடு தான் நடைமுறைப்படுத்தும், அம்மா மேலே சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி, முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அது அப்புறம் இதோட ஒரு நார்மலாக பேச்சு இல்லாமலே இருந்தது, சரி 69% போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு இப்போ என்னாச்சு தெரியுமா, தமிழகத்தில் ஒரு 4 பல்கலைக்கழகத்தில், காமராஜர் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், தமிழக வேளாண் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், இந்த 4 பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணாங்க, திடீர்னு இந்த 10% இடஒதுக்கீட்டில் சீட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. அதோட அந்த சீட்டு கொடுக்குற லிஸ்ட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னது புதுசாக 10% இடஒதுக்கீடு ஆள் சீட்டு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் தான் விவரமாக எடுத்து பார்த்தா அந்த 69% இடஒதுக்கீடுக்குல அதை அப்படியே ஓரமாக அந்த ஃபைலை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு மத்திய அரசு செயல்படுத்து பாருங்கள், 50% இடஒதுக்கீடு அதை பயன்படுத்தி கொடுத்துட்டு மீதி இருக்கிற 10% இதை மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிப்புக்கு யுனெஸ்கோவே என்ன சொல்லுது அப்படின்னா, அந்தந்த மாநில அரசுகள் என்ன இடஒதுக்கீடு பயன்படுத்துகிறீங்களோ அதையே நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது நம்ம தமிழக அரசு, மத்திய அரசுக்கு தான் ரொம்ப விசுவாசமாக இருக்காங்களே, அவங்க சொன்னது தட்ட முடியுமா, இந்த பக்கம் எல்லா அனைத்து கட்சி கூட்டத்துலையும் ஆமாம்மா நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போயிட்டு அந்த ஃபைலத்துக்கு ஒரு வாரமாக போய் நம்ம இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும் இல்லாட்டி நம்ம முதலாளி கோச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆச்சு அப்படின்னா, முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசுகிறதா எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் கொஞ்சம் கூட அதை பற்றியே வருத்தப்படாமல், இந்த அரசு மறுபடியும் அம்மா மேலே சத்தியமாக 69% இடஒதுக்கீடு தான் பயன்படுத்தும் அப்படின்னு மக்களை நம்ப வச்சுட்டு இருக்கிறாங்க.